ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். என்னடா இன்னைக்கு கெட்டப் மாத்திருக்காங்க, எப்பவுமே வந்து ஒரு கொண்டையை தானே போட்டிருப்பாங்க. இன்னைக்குன்னா அடு முன்னாடிலாம் முடி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சும்மா டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஹேர்ஸ்டைல் ஹேர்ஸ்டைலாம் இல்லை தலையை மூணு விரிச்சு விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பயுமே வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வேர்த்து ஊற்றிச்சுன்னா தூக்கி மறுபடியும் கூம் பண்ணுருவேன். இன்னைக்கு என்ன, சாரி ரொம்ப நல்லதான் பேசிட்டேன்னா, ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கே தெரியாது. அது ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் சேனலுக்காக வந்து யூடியூப்ல சாரி அதாவது கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எதாவது சொல்லலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து கிடச்சது ஒரு அஞ்சு, இல்லை இல்லை இது அஞ்சு இல்லை பத்து, அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூம் பக்கத்தில் ஒரு ஜாஸ்மின், அதாவது மல்லிப்பூ செடி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தூங்கும் போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான, அதாவது நிம்மதியான தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து அடையலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ், அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து அந்த ஜாஸ்மின் வைக்கிறதுனால, அதாவது ஜாஸ்மின் பிளான்ட் வைக்கிறதுனால, மல்லிப்பூ செடி வைக்கிறதுனால க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம், நானுமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணதான். ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டுன்னா, நம்ம மூடில் மூட் ஸ்விங்ஸ், அதாவது அடிக்கடிக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் எரிஞ்சு எரிஞ்சு லோலாய் போக்துவா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாமே வந்து போ இருக்காதான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜாஸ்மின் ட்ரீயை வந்து வாங்கி நம்ம வச்சிடலாம். ஏன்னா நம்ம கூட படுத்துட்டு இருக்கவங்களுக்கும் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்ல. ஸோ வந்து பக்கத்தில் ஒரு ஜாஸ்மின், அதாவது மல்லிப்பூ செடியை வந்து நம்ம வாங்கி வச்சிடலாம். நம்ம ரூமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குமோ, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்காதான், மூட் ஸ்விங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடலாம். ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். செகண்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, 12-15 ஆல்மண்ட்ஸ், பாதாமை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 ஆஸ்பிரின் டேப்லெட்டுக்கு வந்து ஈக்குவலாக. ஸோ வந்து டேப்லெட்லாம் யூஸ் பண்ணாமலேயே வந்து நேச்சுரலாகவே ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹெட்ஏக் வந்து கம்ப்ளீட்டாக கிளீல் பண்ணிவிடும். நம்மளோட பெயின் கில்லராக வந்து இந்த ஆல்மண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வந்து எந்த விதமான மெடிக்கேஷனும் எடுக்காமலேயே வந்து நம்மளோட ஹெட்டேக்கை வந்து அவ்வளோ அழகாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து தலை வலிக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து ஒரு 12-15 ஆல்மண்ட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து தலைவலியே வராது. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட பாடியில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்கின், என்ன மாதிரி ரொம்ப அழகான கிளியர் ஸ்கின் கிடைக்குதான், அதாவது ஆக்னியை வந்து உருவாக்குற பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுதான் இந்த பைனாப்பிள் ஜூஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒரு கிளென்ஸ் பண்ணுதான், க்ளீன் பண்ணுதான். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனை வந்து, அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணுதான். ரொம்ப பூஸ்டப் பண்ணுறதுனால நம்ம வந்து டெய்லி இல்லை ரெகுலராக வந்து பைனாப்பிள் ஜூஸை வந்து நம்மளோட ஃபுட்டாக வந்து ட்ரிங்க்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் வந்து வீக்லி ட்வைஸாவது நீங்கள் வந்து பைனாப்பிள் ஜூஸை வந்து குடிங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பைனாப்பிள் ஜூஸை வந்து குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ வந்து பைனாப்பிளை வந்து நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அது ஜூஸாகவும் நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ், நெக்ஸ்ட்டு அதே தான் சேம், நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் பிம்பிள்ஸ் இல்லாமல் நல்ல க்ளோவிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் உங்களோட ஜூஸாக வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோவிங் ஸ்கின், அப்புறம் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், பிம்பிள்ஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான எதுன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு வந்து அனிமிக் வந்து வரவே வராது. அனிமிக் வரலனாலே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ வந்து எல்லாருமே
நிறைய பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, இல்லைனா வந்து பொரியலாக சாப்பிடுங்க, வெறும்னே பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா பச்சையாக கூட சாப்பிடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா இருக்கு சரியா, அந்த பாக்டீரியா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பல் வந்து சொத்தி ஆகிறது, அதுக்கப்புறம் செப்டோகாக்கஸ் நிமோனியா காஸ் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி டியூபர்க்ளோசிஸ் இதெல்லாமே வந்து ஒரு பாக்டீரியா வந்து காஸ் பண்ணும். அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு மந்திரம் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட். அது வந்து நம்மளோட டெய்லி எடுத்துக்கும் போது இந்த பாக்டீரியா வந்து நம்மளோட உடம்புல வந்து வரவே வராது. அந்த பாக்டீரியா வந்தாலுமே நம்ம கேஷ்யூ நட் சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து கில் பண்ணும், அந்த பாக்டீரியாவை நல்லா கில் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லைனா ஒரு 5 வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக வந்து க்ளோவிங் ஸ்கின்னோட நல்லா ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.